லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாம முட்டாள் வர்க்கமா இல்லை அடிமை வர்க்கமா, யாராவது சொந்த செலவில் சூனி வச்சுப்பாங்களா, உங்க வீட்டுக்கு வெளிச்சம் பத்தினா உங்க வீட்டையே எரிச்சிடுவீங்களா, இஐஏ 2020 டிராஃப்ட் அப்படிப்பட்ட கொடூரமான பயங்கரமான ஒரு விஷயம். இஐஏ 2020 என்னன்னு தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஊர்ல வந்து தொழிற்சாலை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கவர்மெண்ட் கிட்ட முன்னாடியே சர்வே எடுத்து இதுதான் எங்க தொழிற்சாலையில இருந்து வெளியே வரப்போற கழிவு, இவ்வளவு இடம் தான் எங்களுக்கு தேவை, இதனால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க, இவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், இவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாம் தள்ளி இருக்கணும்னு முன்னாடி சர்வே பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கி அப்புறம் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க. இஐஏ 2020 டிராஃப்ட், இஐஏ 2020 ஆக்ட், யார் வேணாலும் உள்ள வரலாம், எவ்வளவு பெருசா வேணா கம்பெனி வச்சுக்கலாம், எவ்வளவு சோர்ஸ் வேணாலும் சுரண்டி திங்கலாம், எவ்வளவு குப்பைகளை வேணாலும் தூக்கி போட்டுட்டு போகலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இஐஏ அப்படிங்கிறது நம்ம நாட்டு ரிசோர்ஸஸை பாதுகாத்து நம்மளோட வளங்களை பெருக்கி நம்மளோட இண்டஸ்ட்ரியல கூட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். 1986 ஆரம்பிச்ச இந்த விஷயம் உண்மையாவே எப்போ ஆக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா 1994 ஆரம்பிச்சு 2004 வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உள்ளே வர முடியாது, யாரும் நினைச்ச மாதிரி ஃபேக்ட்ரி எடுக்க முடியாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியே நம்ம கிட்ட இருக்கிற நீர்நிலைகளும் ரிசோர்ஸஸும் சுரண்டி போயிடுச்சு. மரங்கள் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சுவாசிக்க சுத்தமான காத்து இல்லை, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இஐஏ 2020 ஆக்ட் இப்போ வரப்போகுது. இதை மக்கள் ஆகஸ்ட் 11th முன்னாடி தடுத்து நிறுத்தல அப்படின்னா இஃப் நாட் டுடே நெவர் டுமாரோ, இன்னைக்கு நீங்கள் சுவாசிக்கிற இந்த சுத்தமான காத்து நாளைக்கு மாசடைஞ்சு போகும், குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எல்லாரும் தெரிவிப்பா மொத்த நாடும் அலையும், அடுத்த சங்கதியில் வாழ்றதுக்காக தகுதியற்ற ஒரு பூமியாக இந்தியா மாறிவிடும். வளங்களும் செல்வ செழிப்பும் செழித்துக் கொண்டிருக்கும் இந்தியா ஒண்ணுமே இல்லாத பாலைவனமா மாறிடும். ஒரு குளிர்பான நிறுவனமோ ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியோ உள்ள விட்டதுக்கே இந்தியாக்கு இந்த நிலைமை அப்படின்னா, இந்த கோவிட் இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அண்ட் கெமிக்கல் கம்பெனிஸ் இந்தியாவில் தொடங்கி இருக்கு. இந்த இஐஏ 2020 டிராஃப்ட் அதுக்காகவே ஆரம்பிச்ச ஒண்ணு. இனிமே யார் வேணாலும் நிலக்கரியை சுரண்டிட்டு போகலாம், தங்கத்தை அள்ளிட்டு போகலாம், எவ்வளவு நீர்நிலை வேணாலும் உறிஞ்சிட்டு போகலாம், எல்லா குப்பைகளையும் நீங்க கொட்டலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. 1994க்கு முன்னாடி அங்கங்கே இருக்கிறவங்க எங்கேருந்து நீங்கள் குரல் கொடுத்தாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை கேட்கும்ன்ற நிலைமை இருந்துச்சு. அப்புறம் 2004 என்ன இருந்துச்சு, அந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் கவர்மெண்ட் அதை கேட்கும் இருந்துச்சு. இஐஏ 2020 என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த ஃபேக்ட்ரியில் என்ன கழிவு வெளியில் வந்தாலும், அணுவிலேயே ஒடிச்சு செதறினாலும் யார் மட்டும்தான் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் பொதுமக்களும் அதை பற்றி பேசுறதுக்கு தகுதி நிலை அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கே கொடுக்கப்படாது. இதை உணர்ந்த உச்ச நீதிமன்றம், பொதுவாக இஐஏ ஆக்ட் வெளில வருது ஒரு எட்டு வழிச்சாலையோ இல்லை ஏதோ பெரிய மேம்பாலமோ ஏதோ ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இஐஏ ஆக்டும் அந்த மாதிரி தான், மக்கள் கிட்ட ஒரு மாதம் டைம் கொடுத்து இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க ஓகே சொன்னாதான் இதை ஆரம்பிக்கணும். ஆனால் ஆல்ரெடி அதை கொடுத்துட்டாங்க, அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. இஐஏன்ற ஒரு விஷயம் வெளியில் வந்தது இங்கே பல பேருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம இன்னும் சொல்லுவோம், ஆகஸ்ட் 11th தான் கடைசி டேட்டு, 20 days 30 days டைம் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 days டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நடத்துறீங்க, இதை கொஞ்சம் பொறுமைப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 11 வரைக்கும் இதுக்கு மறுப்பு சொல்லி கொடுத்து டைம் கொடுத்துருக்காங்க. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இந்தியா அதுதான் நம்ம முதுகெலும்பு. இங்கே வந்தால் விவசாய நிலங்களும் நம் மலைகளும் மேடுகளும் தரமட்டமாக்கப்படும், இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வாழவே முடியாது, நம்மளே வாழ முடியாதப்போ அடுத்த சங்கதியில் எங்கே போய் வாழ்வாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கும் சுத்தமான காத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் எங்கே போய் நம்ம பிச்சு எடுக்க போகிறோம், நம்மளோட ரிசோர்ஸஸ் சுரண்டிட்டு அப்புறம் எதுக்கு நம்ம வேலை வாய்ப்பு. கொரோனா வந்தப்போ மாஸ்க் கூட போட்டு போக முடியாது, நாம நாளைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட ஆஃபீஸ்க்கு போக முடியுமா, கொஞ்சம் யோசிங்க. நமக்கு நம்மளே ஆப்ப வச்சுக்கிற இந்த ஆக்ட் நமக்கு தேவை இல்லைன்னு நினச்சா தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த இதில் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல ஆகஸ்ட் 11th முன்னாடி அப்படின்னா இஐஏ ஆக்ட் செலுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா இதுக்கு நோ சொல்ல நீதிமன்றத்துக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. இஐஏ பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தெரியும், இது 1000 ஜல்லிக்கட்டுக்கு சமமான ஒரு பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கு திரண்ட நம் மக்கள், நம் மாணவ அணியினர், இளைஞர் படை, பொதுமக்கள் இந்த விஷயத்துக்கு திரளணும். இது அதை விட ரொம்பவே கொடூரமான பயங்கரமான ஒரு விஷயம். எந்த கவர்மெண்ட் மீடியாஸும் ஒஃபிஷியல்ஸும் எதுவுமே இதை பற்றி பேசல, உண்மையை உரக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற பத்திரிகைகளும் மீடியாவும் எங்க போச்சு. இஐஏ 2020 வரவே கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பரிசோதனைக்கு பிறகு, பரிசீலனைக்கு பிறகு கவர்மெண்ட் இந்த ஆக்டை கொண்டு வரட்டும். இந்தியா வல்லரசாகிறதும் நல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து வளருதும் எல்லாருக்குமே வேண்டிய விஷயம்தான். நம்ம எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வேணும், நம்ம நாடு நல்லா வளரணும், ஆனால் அதுக்கு நம்மளோட நாடு சுரண்டப்படக்கூடாது, நாம் மக்களும் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் அழிக்கப்படக்கூடாது. வந்தாரை வாழ வைக்கும் இந்திய நாடும் இந்த மண்ணும்
சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த ஆக்டை சரியான பரிசீலனைக்கு பிறகே கொண்டு வர வேண்டும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் எழுப்புறதுக்கு மக்களுக்கும் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் உரிமை இருக்க வேண்டும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வெறும் அந்த கம்பெனியோட அஃபீஷியல்ஸும் மட்டும் பேசினா யாராவது என் வீட்டில் தான் இந்த பிரச்சனை நடக்குன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். இந்த ஆக்ட் முழுக்க முழுக்க தவறான பல விஷயங்களை கொண்டு வருகிறது. இது சில ஆலோசனைக்கு பிறகு, சில மாற்றங்களுக்கு பிறகு தாராளமாக ஏற்றலாம். நம் நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராணுவ வீரனையும் தாண்டி இப்போ ஒவ்வொரு சிட்டிசன் கையிலையும் இருக்கு. இதை ஷேர் செய்யும் போதும், இதை ட்ரெண்ட் செய்யும் போதும், ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போதும், மக்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கும் ப்ரைவேட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதை எதையோ ட்ரெண்ட் செய்ய தெரிஞ்சு நமக்கு நல்ல விஷயத்துக்காக, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் செய்யலாம். நம் நாட்டை காப்பாற்றக்கூடிய கடைசி சில நாட்களும் இதுவும் ஒன்று. தயவு செய்து இது சாதாரண விஷயமா எடுத்துக்காம அதுக்கான பரிசீலனை செய்யுங்க. வாழ்க பாரதம், வாழ்க இந்தியா, ஜெய் ஹிந்த்.